எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அடுத்தது க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இப்போ நான் அதோட சேர்க்குறேன். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ சுடுதண்ணியிலேருந்து காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதே மாதிரி சூடும் இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சைஸ் வந்து நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா உப்பு மிளகாத்தூள் எல்லாம் ஒரே ஈக்குவலாக வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் காலிஃப்ளவரில். நான் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்காக. நீங்கள் வேணால் ஃபுட் கலர் வந்துட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இந்த ஜாங்கிரிக்கு போடுற கலர்னால் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காலி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து இப்போ இதோட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். முதல்ல காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறையா தண்ணி சேர்த்துட்டோம்னா அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும், பக்கோடா மாதிரி கிறிஸ்பியாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை காலிஃப்ளவர் போட்டுட்டு அந்த மேலே வந்து அந்த மாவு தூவி விட்டு பிசைஞ்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராகவும் கிடைக்கும் பக்கோடா வந்துட்டு. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் அந்த காலிஃப்ளவர்லேயே மாவெல்லாம் ஒட்டியிருக்கு, ஃபுல்லாக வந்து கோட்டாயிருக்கு, ஆனால் வந்துட்டு ஈரப்பதம் இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் காலிஃப்ளவர் பொரிக்க தேவையான அளவு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்துடலாம். அதே மாதிரி போடும்போது ஒன்று ஒன்றா போட்டோம்னா நமக்கு எல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாகவும் கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் காலிஃப்ளவர் சேர்த்த உடனே ஒரு மாதிரி நுர மாதிரி பொங்கி வருது. உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில்னால் உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த மாதிரி வராது. அதே மாதிரி தண்ணி சேர்க்குறத மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு வந்துட்டு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டோம்னா அடுத்த சைடும் வெந்துடும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா வந்து கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.